நேர்களுக்கு அன்பான வணக்கம் பத்தாவது அதிகாரம் இனியவை கூறல் இதிலே நூறாவது குரட்பா இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இனியவுளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப வர் இனிமையான சொற்கள் இருக்கின்றன நிறைய இருக்கின்றன ஆனால் தீய சொற்கள் குறைவாகத்தான் இருக்கும் தீய சொற்கள் யாரும் பயன்படுத்துவதில்லை ஒரு சில வன்முறையாளர்கள் தீய எண்ணம் படைத்தவர்கள் தீய சொற்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் இனிய சொற்களை பயன்படுத்துவது தான் அதிகம் அப்படி நம்மிடத்திலே இயல்பாகவே இனிய சொற்கள் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் தீய சொற்களை பயன்படுத்த வேண்டும் அது தவறு இனிய சொற்களுக்கும் அந்த தீய சொற்களுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது இனிமையாக பேசுகின்ற பொழுது பேசுகிறவருக்கும் இன்பம் ஏற்படுகிறது கேட்பவருக்கும் இன்பம் ஏற்படுகிறது ஆனால் தீய சொற்களை பேசுகின்ற பொழுது ஒருவேளை பேசுகிறவனுக்கு இன்பம் இருக்கலாம் ஆனால் கேட்பவனுக்கு இன்பம் இருக்குமா அவன் மனம் எவ்வளவு துன்பம் அடையும் எவ்வளவு வேதனைப்படும் ஆகையினாலே இனிய உளவாக இனிய சொற்கள் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கடுமையான தீய சொற்களை பேச வேண்டும் அப்படி பேசுகிறார்கள் என்றால் அது நாம் எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கனி இருக்கின்ற பொழுது தீஞ்சுவை கனி மணக்கும் கனி நன்றாக கனிந்திருக்கின்ற வாசனை வீசுகின்ற கனி இருக்கின்ற பொழுது இருக்கிறது நம்முடைய வீட்டிலோ அல்லது நம்முடைய தோட்டத்திலோ இருக்கின்றது கனி இருக்கின்றது அதை விடுத்து யாராவது வேப்பங்காயை போல அல்லது எட்டிக்காயை போல இருக்கின்ற கசப்புத்தன்மை மிகுந்த யாருமே விரும்பாத இனிக்காத கசப்பாக இருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த காயை கொண்டு வந்து யாராவது உண்பார்களா வீட்டிலேயே அருகிலேயே தோட்டத்திலேயே இருக்கிறது பழம் கனிந்த பழம் இருக்கிறது அந்த பழத்தை விட்டுவிட்டு யாராவது எட்டிக்காய் அல்லது வேப்பங்காய் போன்ற கசக்கும் காய்களை யாராவது உண்பார்களா உண்ண மாட்டார்கள் அதேபோல போல இனிய சொற்கள் இருக்கின்ற பொழுது தீய சொற்களை பேசலாமா பேசக்கூடாது இனிய சொற்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது நிச்சயமாக எல்லோரிடத்திலும் இனிமையான சொற்கள் இருக்கும் தீய சொற்கள் தான் கிடைப்பது அரிது அதற்காக என்ன செய்வார்கள் தேடி கண்டுபிடிப்பார்கள் தீய சொற்களை நினைத்து நினைத்து இதை பேச வேண்டும் இப்படித்தான் திட்ட வேண்டும் இப்படித்தான் தீய சொற்களை பயன்படுத்தி அடுத்த ஒரு மனதை புண்படுத்த வேண்டும் என்று தேடி தேடி அலைவார்கள் தீய சொற்களுக்கு அதே போல பழங்கள் இருக்கின்ற பொழுது யாராவது காயை தேடி அலைவார்களா அதை தேடி பிடித்து கொண்டு வருவார்களா அல்லது அது கவர்தல் போன்றது இயல்பாக நமக்கு கிடைக்கும் என்றால் அது கிடைக்கிற பொருள் தேடி கண்டுபிடித்து வர வேண்டும் என்றால் அது கவர்ந்து கொண்டு வருகின்ற பொருளாக தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொண்டு வருகிற யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு பொருளாக அது இருக்கிறது தீய சொற்கள் அப்படித்தான் காய் எல்லோரு கண்ணிலும் படாது அதை எங்காவது தேடி போய் கண்டுபிடித்து தான் கொண்டு வர வேண்டும் எட்டிக்காய் வேப்பங்காய் போன்ற கசப்பு பொருள்களை அந்த அப்படிப்பட்ட காய்களை எல்லாம் தேடி ஓடி போய் கண்டு எடுத்து தான் வர வேண்டும் ஆனால் பழங்களை எல்லா இடத்திலும் நாம் பார்க்கலாம் எளிதாக கிடைக்கும் எளிதாக கிடைக்கின்ற கனிகள் இருக்கின்ற பொழுது அவற்றை விடுத்து காய்களையே நாம் தேடிச் செல்ல வேண்டும் தேடி போய் அதை கொண்டு வந்து பறித்து கொண்டு வந்து கவர்தல் என்றால் பறித்து கொண்டு வருதல் அப்படிப்பட்ட காய்களை யாரும் விரும்பாத காய்களை நாம் யாருமே விரும்புவதில்லை காய்களை அதுவும் எட்டிக்காய் போன்ற காஞ்சிரங்காய் என்று சொல்வார்கள் எட்டிக்காய் அப்படிப்பட்ட காய்களை யாருமே விரும்புவதில்லை அது பழமே ஆனாலும் கூட அது கசப்பு மாறாது அப்படிப்பட்ட காய்களை யாருமே விரும்ப மாட்டார்கள் யாருமே விரும்பாத தீய சொற்களை பேசலாமா யாருமே விரும்பாத எட்டிக்காயை உண்ண முடியுமா யாராவது விரும்புவார்களா ஆகையினாலே நாம் எல்லோரும் இனிமையான சொற்களை பேசி நாமும் இன்பம் அடைவோம் மற்றவர்களுக்கும் இன்பத்தை அளிப்போம் செவிக்கும் இன்பம் சிந்தைக்கும் இன்பம் தரக்கூடியது இனிய சொற்கள் அப்படிப்பட்ட இனிய சொற்களை பேச வேண்டும் திருநாவுக்கரசர் என்ன சொல்வார் இப்படிப்பட்ட சொற்கள் இருக்கும் பொழுது இனிய உளவாக இன்னாத கூறல் சில பேருக்கு வந்திருக்கிறதே இப்படிப்பட்ட சொற்களை அவர்கள் எப்படித்தான் பேசுகிறார்களோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள் அப்படியெல்லாம் நாம் பேசக்கூடாது இறைவனிடத்திலே பேசுகின்ற பொழுது எப்படி இனிமையாக பேசுவோமோ அதை போலத்தான் மக்களிடத்திலும் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துவார் இப்பொழுது அருந்துகிறார்கள் அது யாராவது அந்த கல்லை அது குடித்தால்தான் இன்பம் படும் தரும் ஆனால் இனிய சொற்கள் இருக்கின்றதே அந்த இனிய சொற்களை ஒருத்தர் பேசுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுதே இனிக்கும் அந்த சொற்களை கேட்கின்ற பொழுதே இனிக்கும் அதற்குத்தான் திருவள்ளுவர் இடத்தில் சொல்லுவார் கல்லை குடித்தால்தான் அது இனிக்கும் ஆனால் இனிமையான சொற்களை காதலை கேட்கின்ற பொழுதே இனிக்கும் அது சிந்தை அது மனசுக்கு சென்றவுடன் இன்னும் எப்பொழுதும் இன்பம் அளித்துக் கொண்டே இருக்கும் எண்ணும் பொழுதெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் இன்பம் அளித்துக் கொண்டே இருக்கக்கூடியவை இனிமையான சொற்கள் ஆகையினாலே இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கின்ற பொழுது நாம் தீய சொற்களை பேசக்கூடாது பழங்கள் இருக்கின்ற பொழுது காயை யாரும் தேடி செல்ல மாட்டார்கள் அதை கொண்டு வந்து யாரும் சாப்பிட மாட்டார்கள் கனியைத்தான் சாப்பிடுவார்கள் அதே போல எல்லோரும் கனியை சாப்பிடுவோம் இனிய சொற்களை பேசுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம்